வணக்கம் பிள்ளைகள், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் என்றால் யூனிட் 4 சரியா, அழகு 4 தாவரமீன் அமைப்பும் தொழிலும் என்ற பாடம் இதை நாங்கள் ஆரம்பிக்க போறோம். சரியா, என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கடா, என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்றால் எங்களை எல்லா பாடமும் வந்து அதாவது அழகு மொத்தம் எத்தனை அழகு 10 அழகு, மொத்தம் 10 அழகு பாடங்கள். அந்த 10 அழகம் வந்து இதே மாதிரி பேட்டர்ல உனக்கு வீடியோஸ் ஆகி நாங்கள் தரோம். சரியா, நீ கிளாஸுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம். எக்ஸாமுக்கு போகும் வரைக்கும், ஃபைனல் எக்ஸாமுக்கு போகும் வரைக்கும் இந்த வீடியோஸ் இந்த கையில் இருக்கும். 10 பாடத்துக்கான வீடியோஸ் இந்த கையில் இருக்கும். அந்த வகையில் இது 4வது பாடத்துக்கான ஆரம்பம், 4வது பாடத்துக்கான ஆரம்பம். உனக்கு இந்த வீடியோஸ் வந்து கட்டாயம் நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரியா, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உனக்கு பாடத்துக்கு ஒரு திருப்பி ஒரு ரீகால் ஒன்று தேவைப்படாது. வரைக்க ரீகால் பண்ணணும்ன்ற ஒரு நிலைமை வரைக்க இந்த வீடியோவை பார்த்து நீ ரீகால் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு செக்ஷனை முடிய முடிய அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் வந்து உனக்கு நாங்கள் செய்வோம். ஒரு செக்ஷனை முடிய முடிய அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் வந்து நாங்கள் செய்வோம். நீ சேனலில் ஃபாலோ பண்ணி அந்த முதல் வந்த கிளாஸ் வந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அந்த ஷார்ட் நோட்ஸ் கிளாஸ் எவ்வளவு பிரயோசனமான கிளாஸ் உண்டு. சரியா, அந்த பேட்டர்னில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் அமைய போகுது. ரைட்டா, இந்த 4வது பாடத்துக்கு ஒரு அண்ணளவாக ஒரு 30 தொடக்கம் 35 வீடியோஸ், 30 தொடக்கம் 35 வீடியோஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு வீடியோவும் 30 நிமிஷம் அண்ணளவாக 30 நிமிஷம் அண்ணளவாக 30 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். 30 முதல் 35 வீடியோ வரைக்கும் வரும். சரியா, 30 முதல் 35 வீடியோஸ் வரும். இந்த வீடியோஸ் வந்து உனக்கு எக்ஸாம் போகும் வரையும் கடைசி வரைக்கும் கையில் இருக்கும். இன்னொரு கிளாஸுக்கு போனது தேவை உனக்கு வராது. சரியா, ரைட். இது சொன்ன விவரம் விவரம் உனக்கு வேணும்னு சொன்னால் என்ன செய்ய சொன்னால் டெலிகிராம் சேனல் இருக்குங்க. டெலிகிராம் சேனல் ஸ்மார்ட் ஒர்க்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. அதன் மூலமாக நீ வந்து என்ன தேவையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரியா, அதிலிருந்து அதில் இருக்க அட்மின் ஐடி நீங்கள் மெசேஜ் போடுங்கன்னு சொன்னால் உனக்கு மேலதிகமான விவரம் வந்து அங்கே சொல்லிடுறோம். சரியா, நாங்கள் தரப்போகிற எல்லா வீடியோவும் வந்து யூடியூப் வீடியோவாக தான் இருக்கும். சரியா, எல்லா வீடியோவும் வந்து யூடியூப் வீடியோவாக தான் இருக்கும். எல்லா வீடியோவும் நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் டெலிகிராம் சேனலுக்குள்ளால் வந்து சேனலுக்குள்ளால் வந்து ஸ்மார்ட் ஒர்க் சேனலுக்குள்ளால் வந்து நீ மேலதிக விவரத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் அவையில் உனக்கான விவரங்களை சொல்லுவேன். சரியா, ரைட். நாங்கள் இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம், இந்த வீடியோக்கான விஷயத்துக்குள்ளே வருவோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பாடமும் ஆரம்பிக்கிறது முதல்ல அது எக்ஸாமில் என்ன மாதிரி செல்வாக்க கிடைக்குது. இறுதி பரீட்சை, நாங்கள் டார்கெட் வந்து உங்கள் டேர்ம் எக்ஸாமோ இல்லை முன்னோடி பரீட்சையிலோ இல்லை, இறுதி பரீட்சை தான் உங்கள் டார்கெட். சரியா, அந்த பரீட்சைக்கு என்ன மாதிரி என்று ஒன்று தயார்படுத்துறது தான் இந்த வீடியோக்களால் எங்கள் நோக்கம். சரியா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோவும் வந்து அதாவது ஒவ்வொரு பாடமும் ஆரம்பிக்கிறது முதல்ல அந்த பாடத்தில் என்னென்ன மாதிரி கேள்வி வருது, அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரி அந்த பாடம் அடங்கியிருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் 4வது பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக வந்து 2020ஆம் ஆண்டு பேப்பர், 2020ஆம் ஆண்டு பேப்பரில் என்னென்ன மாதிரி அவர் செல்வாக்கு செலுத்திருக்கேன்னு பார்ப்போம். என்னென்ன மாதிரி அவர் செல்வாக்கு செலுத்திருக்கேன்னு பார்ப்போம். சரியா, ஏன்னு சொன்னால் எந்த பாடத்தையும் படிக்கிறதுக்கு முதல்ல அவர் எக்ஸாமுக்கு மார்க்ஸ் எவ்வளோ வச்சிருக்கார், எக்ஸாமுக்கான மார்க்ஸ் ஃபைனல் எக்ஸாம் இறுதி பரீட்சைக்கான மார்க்ஸ் வந்து அவர் எவ்வளோ வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியும். அதுக்கு தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். நாங்கள் டார்கெட் பண்ணுற என்ன விஷயத்துக்கு, இறுதி பரீட்சைக்கு. நாங்கள் டார்கெட் பண்ணுற விஷயம் என்ன, இறுதி பரீட்சை. அதில் நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு பாடமும் நாங்கள் படிக்கிறதுக்கு முதல்ல அவர் என்னென்ன மாதிரி இறுதி பரீட்சைக்கான மார்க்ஸை வச்சிருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம். சரியா, ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இறுதி பயிற்சி என்ன, எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ இப்படி மூன்று பாட்டாக இருக்கு. இது உனக்கு தெரிஞ்ச விஷயம், இப்படி மூன்று பாட்டாக இருக்கு, இது உனக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த 4வது பாடம், இந்த 4வது பாடம் எம்சிக்யூவில் அண்ணளவாக ஒரு 8 MCQ, அண்ணளவாக ஒரு 8 MCQ, ஸ்ட்ரக்சரில் அண்ணளவாக ஒரு 3 மார்க்ஸ் அப்படியும், 3 மார்க்ஸ் அப்படியும், 3 தொடக்கம் 4 மார்க்ஸ் அப்படியும். சரியா, எஸ்ஐயில் அண்ணளவாக ஒரு எஸ்ஏ வலிமையாக வாருது, ஒரு எஸ்ஏ வலிமையாக வாருது 4வது பாடத்தில் இருந்து. பெரும்பாலும் வாரது ஒரு எஸ்ஏ 4வது பாடத்தில் இருந்து ஒரு 7.5 மார்க்ஸ், 100க்கு 7.5 மார்க்ஸ் வச்சிருக்கு. சரியா, 7.5 மார்க்ஸும் இருக்கும். ரைட். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணளவாக 17 தொடக்கம் 19 மார்க்ஸ் 17 தொடக்கம் 19 மார்க்ஸுக்குள்ளே நிற்கும். 17 தொடக்கம் 19 மார்க்ஸுக்குள்ளே அண்ணளவாக 17 தொடக்கம் 19 மார்க்ஸுக்குள்ளே 100க்கு. சரியா, மொத்த புள்ளி 100க்கு 17 தொடக்கம் 19 மார்க்ஸ் கூடலாம் குறையலாம். சரியா, 15க்கும் பெறலாம், கொஞ்சம் மேலேயும் போகலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இதை விட குறையில்லை, கொஞ்சம் குறையலாம். சரியா, எஸ்ஏல வர வழியாக ஓரளவுக்கு 17 நிற்கும். சரியா, இவ்வளவு மார்க்ஸ் 4வது பாடம் வச்சிருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான பாடம். சரியா,
முக்கியமான பாடம். 100க்கு 17 மார்க்ஸ் வரதால இது ஒரு முக்கியமான பாடம். எல்லா பாடங்களும் முக்கியமானவை தான். அவைகளுக்கு நாங்கள் என்ன மாதிரி நேரத்தை ஒதுக்கி செல்வாக்குகிறது, அதாவது நேரத்தை என்ன மாதிரி ஒதுக்கி நாங்கள் அந்த பாடத்துக்காக அணுகிறோம் என்றதான் முக்கியம். சரியா? அங்கதான் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணப்படும் என்ற விஷயம் நமக்கு தெரியும். இதுதான் நாங்கள் ஷோர்ட் நோட்ஸ் கிளாஸ்ல படிக்க விஷயம். சரியா? ரைட். அடுத்த விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கு எக்ஸாமுக்கு 5 மாதத்துக்கு முதல்ல, எக்ஸாமுக்கு 4 முதல் 5 மாதத்துக்கு முதல்ல எல்லா தியரையும் பூர்ணமாக முடிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் வந்துடும். எல்லா தியரையும் பூர்ணமாக முடிக்கக்கூடிய மாதிரி வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டுரும். சரியா? நீ என்ன செய்வீன்னு சொன்னால், இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணி என்று சொன்னால், உனக்கான என்னது உனக்கான சிலபஸும் 4 மாதமும் 5 மாதத்துக்கு முதல்ல அடுத்த பட்ஜெட் முடிஞ்சிடும். 2022 பெரும்பாலும் முடியும். சரியா? 2022 முடியும். அதோட உனக்கு எல்லா வீடியோக்குமான என்னது கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து கையில் இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புறேன். சரியா? ரைட். அதோட மேலதிகமாக நடக்கிற 50 MCQ எக்ஸாம் ஏன்னா வீக்லி நடக்கிறது, ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு 50 MCQ எக்ஸாம் நடக்கிறது. அதை நீ என்ன செய்யணும், ரெகுலராக ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதி கொண்டு வருவோம். சரியா? அதோட டெய்லி உனக்கு ஒரு எஸ்ஏ போடுபடுறது சேனலில், டெய்லி ஒரு எஸ்ஏ குவஸ்டன் உண்டு, டெய்லி ஒரு எஸ்ஏ குவஸ்டன் உண்டு சேனலில் போடுவோம். போட்டு அதுக்கான ஸ்கீமும் தேவைப்படும், அதுக்கான ஸ்கீமும் சேனலில் அடுத்த நாள் தேவைப்படும். என்ன செய்யணும், அதை நீ அதையும் நீ எழுதி கொண்டு வருவோம். சரியா? எழுதி கொண்டு வருவோம். எழுதி கொண்டு வந்துட்டு சனியாயிரம் உனக்கான என்ன ரீகோட், எழுதின 5 எஸ்ஏக்குமான அதாவது கிளம்பின 5 நாள் வழி எஸ்ஏக்காக சனியாயிரம் உனக்கு என்ன நடக்கும் ரீகோல் பண்ண சொல்லி ஒரு டைம் தருவோம். அந்த டைம் ரீகோல் பண்ணு. சரியா? சொல்ற விஷயங்களை சரியான முறையில் நீ ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால், பயாலஜியில் இருக்க எல்லா செக்ஷனும் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியரான செக்ஷனா, நல்ல இலவோ ஆனதா, எக்ஸாம்பிள் கேட்டால் என்ன மாதிரி கேட்டாலும் முடி எழுதக்கூடிய மாதிரி உனக்கு வரும். சரியா? வீடியோ ஏதாவது இந்த கிளாஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் உனக்கு எல்லா பாடத்துக்கும் இதே மாதிரி இருக்கும். உனக்கு பயன்படுத்தி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு சில வீடியோவை உனக்கு பயன்படுத்தி பார்க்கறதுக்காக அனுமதி தரலாம். சரியா? அதை பயன்படுத்தி பார்த்து உனக்கு அது பலன் கிடைச்சதுன்னு சொன்னால், கட்டாயம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் பலன் கிடைக்க. உனக்கு தொடரணும்னு சொன்னால் நீ என்ன செய்யலாம், டெலிகிராம் சேனலுக்குள்ளால் வந்து எல்லா வீடியோவையும் பூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ரைட். இதுக்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாடம் வந்து 80 பாடங்களில் இருக்குது. 600 பாடங்களில் மொத்தம் பயாலஜிக்கு 10 பாடத்திலையும் பயாலஜிக்கான 10 பாடத்திலையும் 600 பாடங்கள் இருக்கு. 10 பாடத்திலையும் 600 பாடங்கள் இருக்கு. அதில் 4ஆம் பாடம் 80 பாடங்களே இருக்கு. 4ஆம் பாடம் 80 பாடங்கள் இருக்கு. இந்த 80 பாடங்களையும் 30 வரைக்கும் 35 வீடியோஸாக உனக்கு தரலாம். 30 வரைக்கும் 35 வீடியோஸாக தரலாம். அதோட உனக்கான நோட்ஸும், எவ்வளோ செக்ஷனுக்குமான நோட்ஸும் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லுவோம். அந்த வீடியோவை பற்றி நீ என்ன லைவ் கிளாஸ் மாதிரியே ப்ரோ பண்ணலாம். சரியா? எல்லாத்துக்குமான நோட்ஸும் உனக்கு வரும். அதோட வீடியோவும் உங்கள் கையில் இருக்கும், கிளாஸும் உங்கள் கையில் இருக்கும். அதோட அடுத்த விஷயம் என்ன, ஷோர்ட் நோட்ஸ் கிளாஸ். அதோட என்ன, எம்சிக்யூக்கான ப்ராக்டிஸ். அதோட எஸ்ஏ. இவ்வளோத்தையும் நீ சரியான முறையில் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உனக்கான டேலண்ட் கட்டாயம் கிடைக்கும். சரியா? ரைட். இதே போலவே எல்லா வீடியோவும் இருக்கும். சரியா? இதை போலவே எல்லா பாடத்துக்குமான எல்லா அலகுகளுக்குமான விஷயமும் இதை போலவே இருக்கும். சரியா?